பேஸ்டப்பட பாடலுக்கு குத்தாட்டம் போடும் 90s நடிகை கிரண். நடிகை யாஷிகா திருமணம் குறித்து வெளியிட்ட தகவல். இதனைத் தொடர்ந்து சமந்தாவின் புதிய போட்டோஷூட் புகைப்படம் என இன்றைய சினிமா செய்தியில் நாம் பார்க்க இருக்கும் செய்திகள் இவைதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜயின் பீஸ்ட் திரைப்படம் வரும் ஏப்ரல் 13 தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் செம்ம மாசாக நடந்து வருகிறது. இந்த படத்தில் இடம்பெற்ற அரபிக் குத்து மற்றும் ஜாலியோ ஜும்கானா பாடல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. நடிகை சமந்தா முதல் பாலிவுட் நடிகைகள் ஷில்பா ஷெட்டி, ஜாக்லின் மற்றும் ராகுல் பிரீத் என பலருமே அரபிக் குத்து பாடலுக்கு செம்ம ஆட்டம் போட்டுவிட்டனர். தற்பொழுது அவர்களின் லிஸ்டில் பிரபல நடிகையான கிரணும் இடம்பெற்றுள்ளார். அவர் அரபிக் குத்து பாடலுக்கு போட்ட குத்தாட்டம் செம்ம வைரலாகி வருகிறது. நடிகை யாஷிகா ஆனந்த் அதிகம் கவர்ச்சி காட்டி தமிழ் சினிமாவில் ஈழம் ரசிகர்களை ஈர்த்தவர். அவர் கடந்த வருடம் விபத்தில் சிக்கி தற்பொழுதுதான் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார். தற்பொழுது யாஷிகா அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் தனக்கு திருமணம் என சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதில் அவர் திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள். இது அரேஞ்ச்டு திருமணம்தான், லவ்வெல்லாம் செட் ஆகாது என கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி யாஷிகா திருமணத்திற்கு பிறகு ரசிகர்களை என்டர்டைன் செய்வேன் எனவும் கூறியுள்ளார். யாஷிகா இப்படி ஒரு பதிவை திடீரென இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இருப்பினும் இன்று ஏப்ரல் 1 என்பதால் இப்படி பிராங்க் பதிவை போட்டிருக்கிறாரா என தெரியவில்லை. நடிகை சமந்தா தமிழ் ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படும் ஒரு பிரபலம். இவரது நடிப்பில் பெரிய பட்ஜெட்டில் பல படங்கள் வர இருக்கிறது. நடிகை சமந்தா நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் த ஃபேமிலி மேன். இது ஒரு வெப்சீரிஸ். இப்படத்தில் சமந்தாவின் கதாபாத்திரத்திற்காக பல விருதுகள் கிடைத்தது. அதன் பிறகு சமந்தா புஷ்பா படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி ஓ சொல்றியா மாமா பாடல் செம்ம ஹிட் அடித்தது. இதனையடுத்து காத்து வாக்குல 2 காதல், சகுந்தலம், யசோதா போன்ற படங்கள் அடுத்தடுத்து இவரது நடிப்பில் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக நடிகை சமந்தா ஆங்கில அட்டை படத்திற்காக எடுத்த போட்டோஷூட் புகைப்படங்கள் வெளியாகி வருகிறது. அதில் ஒரு புகைப்படத்தில் ஹாலிவுட் நடிகைகளுக்கு இணையாக உடை அணிந்து போஸ் கொடுத்துள்ளார்.